ஆண்டவரோடு பார்க்கிறப்போ அன்னாள் வெட்கப்படலை, மலட்டுத்தன்மை மாற்றப்பட்டுச்சு. ஏழை தாய் தனக்கு இருப்பதெல்லாம் எடுத்து கொடுத்ததெல்லாம் அந்த தாயுடைய செய்தி இன்று வரை சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 21 அதிகாரத்தில் ஏழை தாயுடைய முழுமையான காணிக்கை 19 லூக்கா 19 சொல்றப்போ அந்த மனிதன் தன் சொத்துக்களில் சரிபாதியை சகை கொடுக்கிறார். ஏழைகளுக்கு சரிபாதியை யார்ட்டே அநியாயம் இருந்தால் 4 பங்கா கொடுத்துட்றேன், சொத்துக்களில் சரிபாதியை கொடுக்குறேங்கிறார். இதுதான் பிரமாணம். பிரமாணம் என்பது நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவது. உலகம் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சீசருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மத்தேயு 28:15, லூக்கா 24:47, மார்க்கு 16:15, யோவான் 20:21 பிரகாரம் சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மேல் விழுந்த கடமை. அந்த அறிவிப்பதன் மூலமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுறோம். பொதுவாக இன்னைக்கு நம்முடைய மிஷன் என்ன? சென்னை பேராயத்தில் காலாஸ்ரீ பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னால மிஷன் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எக்ஸ் பிஷப் அறிவர் தேவசகாமையா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ரெண்டு அருமையான ரெண்டு மிஷினரிகள் இங்கே நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் அந்த காலாஸ்ரீயை சொல்லுவாங்க, போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, ஸ்கூலுக்கு போகலை, தலைக்கு எண்ணெய் இல்லை, வாழ்வதற்கு வீடு இல்லை. இன்றைக்கும் அப்படிப்பட்ட மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன். உணவு இல்லை, நல்ல உணவு இல்லை. 300 ரூபாய்க்கு மீன் பிடிச்சாந்து அதை விற்று அதில் ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு பசிக்கு புகையிலையை வாயில் போட்டு அந்த புகையிலையுடைய கசப்பு உரைப்பும் பசிக்கு அந்த மக்களுக்கு உணவாக தான், வயரெல்லாம் ஒட்டி போயிருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் நம்முடைய பேராயத்தின் மிஷினரிகள் அங்கே கடந்து போனதால் இன்றைக்கி அந்த மக்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 திருச்சபைகள் கட்டப்பட்டிருக்கு காலாஸ்திரி பகுதியில். எங்களுடைய சார் எங்களுடைய ஃபேமிலி சார் விட 2 சர்ச் கட்டியிருக்கிறோம். அந்த மக்கள் தெளிவு பெற்றிருக்காங்க. ஏன்னா இதுதான் கர்த்தருடைய பிரமாணம், அதுதான் ஒரு வசனத்துக்கு நடுங்குகிறது. நான் டு நாட் ஷேம், அவர்களே விற்கப்படுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்பது நீங்கள் புறப்பட்டு போய் இன்னைக்கு அந்த மிஷன் ஊழியத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஆண்டவருக்காக கொடுத்த மக்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போனதில்லை. எப்படி வேதாகம் 2 பகுதி, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட், கொடுக்கிறவன் கொடுக்காதவன் இன்னொரு பகுதி, நல்லவன் கெட்டவன் இன்னொரு பகுதி, 2 பகுதி. இதில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயும் பார்க்குறோம், சரி நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்க்குறோம். சாரி பார்த்து விதவை கொடுத்தாங்க. அந்த பஞ்சம் தீர்றவரை அந்த அம்மாவுக்கும் மகளுக்கும் மட்டும்தான் தோசை இருந்தது, மகனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, 1 தோசை தான் இருந்துச்சு. ஆனால் அந்த குடும்பமே சாப்பிட்டுச்சு கொடுத்ததால் அந்த அம்மாவுடைய மகன் உயிர் பிழைத்தான். ஏழை தாய் தனக்கு இருப்பதை எல்லாவற்றையும் கொடுத்ததால் அவருடைய சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நான் அந்த சகையை கொடுக்கப்பட்டதால் நல்ல சமாரியன், ஒரு கூட்ட மக்கள் விலகி போயிட்டாங்க, அந்த ஆயக்காரன் நின்று எடுத்து எண்ணங்களினால் காயங்களை கழுவி தண்ணீர் கொடுத்து பணம் கொடுத்து அவரோடு கூட ஒரு நாள் தங்கி இருந்து போனதால் அந்த சுவிசேஷம் யார் எனக்கு நிகர், எனக்கு ஈக்குவல் யாருன்னு கேட்குறார். இதில் யாருப்பா நீ சொல்லுப்பாங்கிறப்ப இவன் தான் கொடுத்தவன் தான், நீ போய் கொடுடான்ட்டார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷ பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிறோம். அர்ப்பணிப்போடு இந்த சுவிசேஷ பண்டிகைக்கு நான் ஜெபிக்கிற மக்களாய், தகப்பனே எல்லாரும் ஜெப நிலையில் இருப்போம். ஐயா எங்களுடைய நல்ல சமாரியன் திருச்சபையில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். எங்களுக்கு ஒரு அழகான திருச்சபையை தந்திருக்கீங்கப்பா, நல்ல திருச்சபை. இன்னைக்கு எவ்வளவு மக்கள் திருச்சபை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, மரங்களின் அடியில் கம்யூனின் சர்வீஸ் நடத்தி கொண்டிருக்காங்க. ஒரு கூட்ட மக்கள், ஒரு கூட்ட மக்களுக்கு திருச்சபையே இல்லை, இன்னொரு கூட்ட மக்களுக்கு இயேசு என்பது யார் என்று தெரியாது. அந்த கூட்ட மக்களுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு, எங்களுடைய திருச்சபையின் மூலமாக அடுத்த வருஷம் இந்த சுவிசேஷ பண்டிகையில் இந்த நற்செய்தி பண்டிகையில் நாங்கள் ஒரு திருச்சபை கட்டி டெடிகேட் பண்ணணும்ப்பா. 10 மிஷனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். எங்களுடைய அர்ப்பணிப்பு அப்படி இருக்குன்னு அர்ப்பணிப்போடு ஆண்டோடி சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, இந்த சுவிசேஷ பண்டிகை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, கொடுக்க வந்த மக்களை ஆசீர்வதிங்க, ஸ்டால் போட்ட மக்களை ஆசீர்வதிங்க, அதை நிர்வகிக்கிற ஆட்சி மன்ற குழுவை ஆசீர்வதிங்க, உறுதுணையாக இருக்கிற 1000 குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேட்டகிரி செக்ஷன் குடும்பங்களையும் அது கரத்தில் தருகிறோம். இந்த பண்டிகை மூலம் வர வருமானத்தில்
எத்தனை பேருக்கு காஸ்பல் சொல்லியிருக்கேங்கிற ஒரு பெருமை எங்களுக்கு தகப்பனே. இருக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும், ஆரம்பம் முதல் முடிவரை இந்த பண்டிகை மூலமோட காணிக்கைகள் உண்மையாகவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருபை செய்ய. நீங்கள் வழி நடத்துங்க. பிதா, குமாரன், பசுத்தம் தெரிகிற நம்மத்தினால் இந்த ஸ்டால் எல்லாவற்றையும் ஓப்பன் பண்ணுறோம். ஆசிர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் சமக்கையிலும் அன்பின் தகப்பனே ஆமீன். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.